அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? செங்கோன்மை என்ற அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு குறள் பார்க்க போகிறோம். செங்கோன்மை என்றால் செங்கோலை கொண்டு ஆட்சி செய்வது என்று பொருள். செங்கோன்மை என்றால் நேர்மையான ஆட்சி. அக்காலத்திலே மன்னராட்சி தான் தமிழகத்திலே இருந்தது. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், வேளிர்கள் என்று சிற்றரசர்கள் என்றெல்லாம் இருந்தார்கள். இவர்களுடைய ஆட்சி செய்வதற்கு அடையாளமாக கையிலே ஒரு கோலை வைத்திருப்பார்கள். அது வெள்ளியாலோ தங்கத்தாலோ அல்லது சந்தன மரத்தாலோ செய்துப்பட்டிருக்கும். அல்லது சந்தன மரத்தால் செய்யப்பட்ட கோலாக இருந்தால் அது வெள்ளி பூண் செய்திருப்பார்கள். தங்கத்திலே அதற்கு தகடு அடித்து போட்டிருப்பார்கள். அந்த கோல் வந்து அவர்களுடைய ஆட்சிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம். இந்த கோலை கையிலே வைத்திருப்பார்கள். அப்போ என்ன ஒரு நம்பிக்கைன்னா, ஒரு மன்னன் நேர்மையாக ஆட்சி செய்தால் அந்த கோல் நேராக இருக்குமா? அவன் நேர்மை தவறி ஆட்சி செய்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கோல் கொஞ்சம் உழைஞ்சிருமா? அது கொடுங்கோல்னு பேர். அந்த கோலுக்கு கொடு என்றால் வளைவு என்று பொருள். ஏன் கொடுவாள்னு பேர் வைக்கிறான்? அந்த இரும்பு துண்டு வளைந்து வளைவாக செய்யப்பட்டிருக்கிறது. கொடு என்றால் வளைதல். கொடுக்கிறது நம்ம கையை வளைச்சி தான் கொடுக்குறோம், வாங்கிறது கையை விரித்து வாங்குகிறோம். அப்போ கொடுக்கிறத கையை வளைந்து வளைவாக வைத்து கொடுக்குறோம் ஒரு பொருளை கொடுக்கும்போது. அப்போ கொடு என்றால் வளைதல் என்று பொருள். ஒரு இரும்பு ஆணி வளைந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கோ அல்லது காய்கறி நறுக்கிறதுக்கோ அல்லது ஒரு பொருளை நறுக்குவதற்கோ பயன்படுத்தக்கூடிய அந்த வாள் வந்து கொடு வாள். இந்த கோல் நேராக இருந்தால் அது செங்கோல். செம்மைனா சிறப்புன்னு ஒரு பொருள். செங்கோல்னால் சிறப்பான கோல், அதாவது நீதியை நிலைநாட்டக்கூடிய ஆட்சிக்கு இந்த செங்கோல் வந்து ஒரு அடையாளம். அதுதான் பேர் செங்கோல்மை. இவன் தவறாக ஆட்சி புரிந்தால், தீய மன்னனாக இருந்தால், மக்களுக்கு தீங்கு செய்து ஆட்சி புரிந்தால் அந்த கோல் வளையும். ஆராயாமல் கோவலன் திருடன் என்று பாண்டிய மன்னன் கோவலனை கொலை செய்யும்படி ஆணையிட்டு விட்டான். அதனால் அந்த கோல் வளைந்து விடுகிறது. அதற்கு நிகழ்த்த தான் செய்தது தவறு என்று அறிந்தவுடனே உயிரை நீக்கி வளைந்த செங்கோலை நிமிர்த்தி விட்டானாம் பாண்டிய மன்னன். அப்போ நேர்மையின் சின்னமாக இருப்பது செங்கோல். அந்த மன்னன் நீதி தவறி ஆட்சி புரிந்தால் அந்த கோல் கொடுங்கோல்னு பேர் வந்துடும். அதனால தான் ஒரு அரசர் என்றால் அவள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பது தான் செங்கோன்மை என்ற அதிகாரத்திலே சொல்லப்படும். செங்கோன்மை என்றால் சிறந்த முறையிலே ஆட்சி செய்யக்கூடிய முறை, ஆட்சி முறை சிறப்பாக இருத்தல். அதற்கு அடையாளம் செங்கோல். இங்கே செங்கோன்மை என்பது நேர்மையான முறையிலே, நீதியான முறையிலே நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய மன்னனுடைய கையிலே இருக்கக்கூடிய கோல். அப்போ ஆட்சி முறைமை செங்கோன்மை என்று எந்த பொருளை வருகிறதுன்னா, ஆட்சி முறைமை, நல்லாட்சி தரக்கூடிய முறைமை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து அகுதே முறை. முறை என்றால் ஆட்சி செய்யக்கூடிய முறை. அதாவது இங்கே முறை என்பது நேர்மையான ஆட்சியை குறிக்கிறது. முறை என்றால் நேர்மையான ஆட்சி, முறைப்படி சிறப்பான ஆட்சி செய்தால் அது முறை. முறைப்படி ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம். ஓர்ந்து ஒருவன் குற்றம் செய்கிறான், அந்த குற்றம் செய்தவனை நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இவன் திருடன் என்று கொண்டு நிறுத்திவிட்டால் உடனே தண்டனை கொடுத்துடக்கூடாது. இவன் எங்கே பிடித்த, இவன் யார் வீட்டில் திருடினான், அந்த திருடும்போது யார் யார் இருந்தார்கள், இதெல்லாம் விசாரித்து உண்மையில ஒரு அப்பாவிக்கு தண்டனை கொடுத்தா தப்பு இல்லையா? ஓர்ந்து ஆராய்ச்சி செய்து, ஒரு குற்றவாளியை ஆராய்ச்சி செய்து அவன் குற்றம் புரிந்திருக்கிறானா இல்லையா என்பதை கண்டறிந்து கண்ணோடாது, அதாவது
எடுத்தெடுப்பில் இவன் பார்த்தா அப்பாய் மாதிரி இருப்பான், ஆனால் பெரிய திருடனாக இருப்பான். பார்த்தா முரட மாதிரி இருப்பான், ஆனால் அவன் நல்லவனாக இருப்பான். அதனால் ஒருவரை பார்த்து நாம் ஒரு பக்கம் அவனுடைய தோற்றத்தை பார்த்தோ அல்லது ஆராயாமலோ ஒருவன் மீது நாம் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் கொள்ளக்கூடாது, நல்ல நோக்கம் கொள்ளக்கூடாது. அப்படின்னா நல்ல நோக்கம் கொள்ளாமல் ஆட்சி பண்ணுவோம். அப்படியல்ல, ஒரு குற்றவாளியை விசாரித்து உண்மையை அறிகிற வரையில் அவன் மீது நாம் எந்த நோக்கமும் நல்ல நோக்கம் கொள்ளக்கூடாது. தீய நோக்கமும் கொள்ளக்கூடாது, நல்ல நோக்கம் கொள்ளக்கூட. கண்ணோட்டம், கண்ணோட்டம் என்றால் ஒரு இரக்கம், இரக்க குணம் குற்றவாளியை விசாரிக்க முடிக்க வரைக்கும் நாம் கொள்ளக்கூடாது. இரக்கமும் கொள்ளக்கூடாது, கோபமும் கொள்ளக்கூடாது. ஓர்ந்து ஆராய்ச்சி செய்து கண்ணோடாது, அதாவது முறையற்ற ஒரு அக்கறை அல்லது விருப்பத்தை நாம் செலுத்தாது, நேர்மையாக நின்று. எப்படி ஒரு தராசு வந்து இந்த பக்கம் இடைக்கல், அந்த பக்கம் பொருள், ரெண்டு சமமாக இருக்கணும்னா முள்ளு நேராக இருக்கணும், அப்படி இருக்கணும் அரசன். ஆராய்ச்சி செய்து, குற்றவாளியை ஆராய்ச்சி செய்து கண்ணோடாது. ஒருவன்பால் நாம் இரக்கம் கொள்ளாது, உண்மை தெரியாமல் இரக்கம் கொள்ளாது. இறை புரிந்து ஆட்சி செய்யக்கூடிய, நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய செய்வது தான் யார் மாட்டும் தேர்ந்து தெளிதல். யாராக இருந்தாலும் என்ன, ஒருத்தன் பணக்கார விட்டு பயனாப்பான், ஒருத்தன் ஏழை விட்டு பயனாப்பான், ஒருத்தன் நமக்கே வேண்டிய விட்டு பயனாக கொடுக்கலாம், அரசனுக்கே வேண்டிய பயனாக கொடுக்கலாம். தவறு செய்தானா இல்லையா என்பதையும் ஆராய்ச்சி செய்து வேண்டியவன் என்பதற்காக அவனுக்கு சலுகையும், வேண்டாதவன் என்பதற்காக அவனுக்கு ஆராயாமலே தண்டனை தருவதும் கூடாது. வேண்டியவன் வேண்டாதவன்லாம் பார்க்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணு. வேண்டியவன் வேண்டாதவன் என்று நாம் வந்து ஒரு நிலை எடுக்காமல், அதுதான் கண்ணோட்டம். அவன் நிலை எடுக்காமல் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து தெளிதல். யாராக இருந்தாலும் சரி, வேண்டியவன் வேண்டாதவன் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, பெரிய மகனாக இருந்தாலும் சரி, சித்த மகனாக இருந்தாலும் சரி, மாமனாக இருந்தாலும் சரி, மச்சானாக இருந்தாலும் சரி, நாம் வந்து அவங்க மேலே ஒருதலை பட்சமாக நாம் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடாது. தேர்ந்து ஆராய்ந்து பார்த்து, தவறு செய்திருப்பவன் யாராக இருந்தாலும், நமக்கே உறவினனாக இருந்தாலும் நீ நீதியை வழங்க வேண்டும். தேர்ந்து செய்வகதே முறை, தேர்ந்து செய்வகதே, தேர்ந்து அதன்படி ஆட்சி செய்வதே முறை, அதுதான் நீதிமுறை, நீதி வழுவா முறை அது. தேர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை, அகுதே என்றால் அதுதான். நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து உண்மையான குற்றவாளிக்கு நீதி வழங்கணும், தண்டனை வழங்கணும், நிரபராதிக்கு நீதி வழங்கணும், அதுதான் ஏன் ஆட்சி முறை. எடுத்து எடுப்புன்னு சொன்னார், மன்னர் என்பதற்காக வள்ளுவர்கள்லாம் பின்வாங்கிறதெல்லாம் கிடையாது. மன்னன் இப்படி இருக்கணுன்ட்டு மன்னனுக்கே நீதி சொல்லக்கூடிய பேர் அறிஞன் வள்ளுவர். தேர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் ஓர்ந்து கண்ணோடாது, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை. அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.